கிடைக்கும் போது நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊர், ஒரு காட்டில் ஒரு திருடர் இருந்தாராம். அவர் வந்து யாருக்கும் வழி எல்லாருக்கும் வழி மறைச்சு அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி போறான். ஒரு நாள் அப்படி பண்ணி பண்ணி ஒரு நாள் ஒரு நாரதர் வந்தாராம். அவர் வந்து கேட்டாராம், நீ யாருக்கு இந்த பாவத்தை பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அந்த திருடரும் சொன்னாராம், என் ஃபேமிலிஸ்க்குன்னு சொன்னாராம். உன் ஃபேமிலிஸ்கிட்ட போய் கேளு, நீ செய்கிற பாவத்தை உன் ஃபேமிலி சேர்த்துப்பாங்களா அப்படின்ட்டு கேளு அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த திருடரும் சரின்ட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், அம்மா அம்மா நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், அந்த பாவத்தை நீ ஏற்றுப்பியா அப்படின்ட்டு கேட்ட உடனே ஆஹா என்னாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லார்கிட்டையும் கேட்டு போட்டாராம், ஆனா கூட முடி யாருமே ஆஹா முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஓடி நான் நாதர்கிட்ட ஓடி போயிட்டு நான் செய்தது தப்பு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நாதர்கிட்ட கேட்ட உடனே அவரை திருந்திட்டாராம். அதனாலதான் சொல்றது, அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போது திருந்திக்கணும். அந்த திருடன் தான் ராமாயணத்தை எழுதுனதுனால